Taste the Daily. சேலம் நெடுஞ்சாலை நகரில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் அக்கட்சிகளிலிருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டம் பெருந்துறை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருள்ஜோதி கே செல்வராஜ் ஏற்பாட்டில் உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றத்தின் தலைவர் ஜீவானந்தம் தலைமையில் அந்த மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வின் போது ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே சி கருப்பண்ணன், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். அதேபோன்று தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாரதி மோகன் தலைமையில் கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் சோழபுரம் அறிவழகன், திருவிடைமருதூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்துகிருஷ்ணன், திருப்பனந்தாள் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆர் கருணாநிதி ஆகியோர் ஏற்பாட்டில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த பலரும் அதிமுகவில் இணைந்தனர். மேலும் கும்பகோணம் மாநகர செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராமநாதன் ஏற்பாட்டில் திமுக, காங்கிரஸ், பாமக, விசிக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த ஆதரவாளர்கள் பலரும் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாநில அம்மப்பேரவை செயலாளர் ஏ வி கே அசோக்குமார், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பி ஏ சேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர்.